எவ்வளவோ ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தலைவரை இன்னைக்கு தான் நம்ம பார்ப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றதான் இந்த ப்ரோக்ராம். தலைவன் உன்னுடன் இருந்தால் அப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க, எங்கே கூட்டு போவீங்க, அவரை எப்படி பார்த்துக்குவீங்க, இதுதான் இந்த நிகழ்ச்சி. அந்த மாதிரி இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய ரசிகர் ஜி சுந்தர்ராஜன், செக்ரட்டரி ஆஃப் சிவாஜி காமராஜ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், ஃபவுண்டர் ஆஃப் எத்தனையோ குடும்பங்களுக்கு செஞ்சிருக்காரு, எவ்வளோ ராணுவத்துக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. ராணுவ இதில் வந்து நம்ம சீன போரின் போது ராணுவத்தினருக்காக சீன யுத்தத்தின் போது அவருக்கு வந்து நன்கொடை கொடுத்துருக்காங்க, நாடகம் நடத்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எவ்வளவோ கட்டபொம்மை நாடகம் நடத்தி கல்வி வளர்ச்சிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப விஷயங்கள் செஞ்சுருக்காரு, அதை வந்து வெளியே தெரியாமையே மறைச்சிட்டாரு. அது ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு அவர்கிட்ட கேட்கணும். இன்றைக்கி வந்து ஒரு 10 ரூபா கொடுத்தாலுமே பெருசாக விளம்பரப்படுத்துகிறாங்க. அவர் இவ்வளோ தூரம் செஞ்சுட்டு அதை மக்களுக்கு தெரியாமையே கடைசி வரைக்கும் வச்சுட்டாரு. அதை வந்து ஏன் அவர்கிட்ட கேட்கணும். மதுரையில் தான் சந்திக்கிறேன், அவரை 2-3 தடவை சந்திச்சிருக்கேன், கூட இருந்திருக்கேன். ஆனா வந்து நீங்க சொல்ற மாதிரி 1 நாள் கூட கூட இருந்தாலும் மதுரையில வந்தாருன்னா ஒரு 5 மணி நேரம் அவர் கூட இருந்திருக்கும். பட் வந்து தனியா என்னாலும் தனியா நான் இருக்க முடியாது. எல்லாம் கூட்டத்துல இருப்பாங்க, சில கேள்விகள் கேட்போம். என் கூடன்னு இருந்தது கிடையாது, ஆனா மதுரையில தான் அவர் என் கூட இருக்கணும். கூட்டிட்டு போனா பழமுதிரி சொல்லி கூட்டிட்டு போவேன். ஏன்னா அவர் வந்து முருக பக்தர். அவர் மதுரைக்கு லாஸ்ட் உடம்பு சரியில்லாம வந்தது வந்து ஒரு வேண்டுதலுக்காக பழமுதிரி சொல்ல வந்தார். அப்புறம் அழகர் கோயிலுக்கு கீழே இருந்து வேனில் போயிடுவோம்னு சொல்லி சொன்னோம். அவர் வேன்லாம் வேணாம், நான் வந்து காவடி இந்த சோல்டரில் தூக்கணும், அந்த தூக்கிக்கிட்டு நான் நடந்தே தான் வருவேன்ட்டு கீழே இருந்து உங்களுக்கு தெரியும் அழகர் கோயில் மலை எப்படி ஏறணும்னு. இப்போ கொஞ்சம் வசதிகள்லாம் வந்துருச்சு. அப்போ ரோடு வேணும் பலமாக இருந்துச்சு, ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி அதோடு நடந்து வந்தார். அதனால் அவர் வந்து ஆசைப்பட்டு அந்த அங்கே கூட்டிகிட்டு போனார். அவரை எங்கள் வீட்டில் தான் சாப்பிட சொல்லுவேன். ஐரன் மீன் குழம்புனா அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதே மாதிரி இட்லி கார சட்னி, ஒரு இட்லியோ 2 இட்லியோ சாப்பிட்டுட்டு உடனே வந்து சூடாக காஃபி குடிக்கணும் அவருக்கு. அது வந்து அவருக்கு வந்து கடைசி வரைக்கும் வந்து அவர் அளவாக சாப்பிடணும்னு சொல்லி சொன்னப்பையும் அதை வந்து பின்பற்றினார். ஒரு இட்லி சாப்பிட்டாலுமே அடுத்து கொஞ்சம் வந்து காஃபி சூடாக வரணும். அவர் ஐரன் மீன் குழம்பு வந்து அவர் வந்து உயிர். அவருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாலும் அதை வந்து சாப்பிடுவார். ரொம்ப பேர் மதுரையிலேருந்து சிவாஜி பார்க்க சென்னைக்கு போகிறவங்க, அப்போ அவர் கூட பழகினவங்களாம் மதுரையில் ரொம்ப பேர் இருக்காங்க. போகிறப்ப இவருக்குன்னே வந்து அந்த ஒரு தூக்கில் வந்து கொண்டு போயிடுவாங்க. ஐரன் மீன் குழம்பு செஞ்சு கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் உட்காந்துருக்கப்ப போய் கொடுக்குறப்ப கமலா அம்மா வந்து அதை வாங்கி உள்ளே கொண்டு போகிறப்பே சொல்லிடுவார், நீ குழம்பை எடுத்துக்கிட்டு இந்த தூக்கு அவன்கிட்ட கொடுத்து விட்டுரு அப்படிங்குவார். நான் என்ன கொண்டு போனவங்க அப்படியே அப்படி இப்படிங்குவாங்க, இல்லைடா 1000 ரூபா செலவு பண்ணி ஐரன் மீன் குழம்பு கூட செஞ்சு கொடுத்துருவாங்க பொம்பளை ஆள், ஆனால் அந்த 100 ரூபா தூக்கு தராட்டி உனைய வந்து பயங்கரமாக சிவாஜி தூக்க வச்சுக்கிட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தூக்க கொண்டு போயிடுன்றவர். ஒரு நல்ல காமெடி கலந்து பேசுகிறவரில் வந்து அவர் மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. கூடையாக நான் சந்தித்தது என்னென்னா, எங்கள் அப்பா தோன்மலை ஏறி தான் பார்த்தேன். குழந்த நான் பிறந்தது 66, அப்போ சிவாஜி எப்படி இருந்திருப்பாருன்னு பார்த்துக்குங்க. எங்கள் அப்பா தான் கூட்டிகிட்டு போய் ஒரு கூட்டத்தில் போகிறப்ப தோளில் தூக்கி போட்டு அதுதான் சிவாஜி அப்படின்னாரு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் அவர் கூட இருக்கேன். அவர் குடும்பத்தில் யார் வந்தாலும் சரி, இன்னைக்கு விக்ரம் பிறப்பு வரைக்கும் விக்ரம் பிறப்பு ராம்குமார் பையன் துஷ்யந்த், இந்த மாதிரி யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அவங்க வளர்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முத முத எங்கள் அப்பா அப்படி காமிச்சார். ஆனால் எங்கள் அப்பா வந்து சிவாஜியை தூரத்தில் தான் பார்த்தாரு. ஆனால் எனக்கு என்ன கொடுப்பேனேன்னா, அவர் வீட்டிலேயே போய் சாப்பிட்ருக்கேன் நான். இன்றைக்கி உலக பேர் தலைவர்களாக இருந்தாலும் சரி, சினிமா நடிகர்களாக இருந்தாலும் சரி, யார் அவங்கள கூட்டிகிட்டு போய் எந்த இடத்துல உட்காந்து சாப்பாடு போடுவாங்களோ, ஒரு டைனிங் டேபிளில் இருக்கும், நீங்கள் இந்த இதிலலாம் பார்த்துருப்பீங்க, அந்த டைனிங் டேபிளில் உட்கார வச்சு அண்ணன் பிரபு பிரபன் அம்மா ஒய்ஃபு அப்போது அம்மையார் வந்து அவங்க வந்து சாப்பாடு போட்டு அவங்க இல்லை அவங்க வீட்டில் எல்லோரும் பரிமாற அளவுக்கு நான் சாப்பிட்ருக்கேங்கிறது வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு பெருமை. அது ஒரு சிட்ட வயசில் சந்தித்தேன். அப்படின்னா கூட்டத்தில் பார்ப்பேன், திடீர்னு ஒரு மீட்டிங் போடுவாங்க, தூரத்துலேருந்து பார்ப்பேன். நான் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றாருன்னு சொல்லி சொல்லுவாங்க, ரயில்வே ஸ்டேஷன் ஓடி போய் நிற்பேன் நான், அவர் எப்போ வருவார் பார்ப்போம்ட்டு.
ஆனால் வந்து முத முத நேரில் சந்திச்சதுங்கிறது வந்து அவர் கட்சியை ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவரை நேரில் தனியாக தெரிய என்னைய தெரிய வச்சது. அப்போ தான் மதுரையில் வந்து மத்திய தொகுதி பொறுப்பாளராக இருந்தேன். அப்புறம் ஜனாதளத்தில் வந்து தலைவராக இருக்கப்போ இளைஞர் ஜனாதளத்தில் செயலாளராக இருந்தேன் மதுரையில். அப்போ ஒரு தடவை ஒரு சின்ன சண்டை சலசலப்பு நடந்துருச்சு. அதில் வந்து எனக்கு அடிபட்டு மண்டை கொஞ்சம் எடுத்து வந்துருச்சு. ஒரு 7 தையல் போட்டிருந்தாங்க. அப்போ திருச்சியில் ஒரு கூட்டம் போட்டார். இந்த மாதிரி லாஸ்ட்டு வந்து நம்ம அரசியலில் என்ன முடிவு எடுக்கலாம்னு சொல்லி கூட்டம் போட்டப்ப அப்போ என்னைய கூட்டிகிட்டு போகிறாங்க மதுரையில். என் அண்ணன் விஆர் காந்தி இருந்தார், அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போய், ஆனால் இந்த மாதிரி ஜனாதளத்துக்காரங்களுக்கும் சண்டை வந்துச்சுன்னே நம்ம பையன் மண்டியை உடைச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ உடனே கூப்பிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். சரி, சிவாஜிக்கா மண்டையெல்லாம் உடைச்சிருக்கோம், வாங்கியிருக்கோம், நம்ம ரத்தம்தான் சிந்திருக்கோம், நம்மளை சந்தோஷப்படுத்துவார், வாழ்த்துவார்னு. ஆனால் முதல் வார்த்தையை வந்து பயங்கரமாக திட்டினார். நீ யார் என்னையா? அப்போ வந்து நாங்கள் அண்ணன் தான் கூப்பிடுவோம். இல்லைண்ணே, உங்களை திட்டினாங்க, அதனால் நாங்கள் அடிக்க போகணும். என்னைய திட்டினா திட்டிட்டு போகிறாங்க, நீ படிக்கிற வேலையை பார்க்காம நீ என்ன அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னாரு. அது வந்து ஒரு பீரா என்ன ஆகுதுன்னா வந்து அன்னைக்கு அவர் என்னை ஊக்கப்படுத்தினால இன்னும் பத்து பேர்த்த அடிச்சிருப்பேன், என்னோடய வாழ்க்கை திசையே மாறிடும். ஆனால் ஐயா இவரே திட்டுறாரு, அப்போ நம்ம இனிமேல் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது போலன்ட்டு அன்னையிலேருந்து இதை குறைச்சிக்கிட்டேன் நான். முக்கியமான விஷயங்கிறது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க நேரம் தவறாமைன்னு. ஆனால் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்னென்னா வந்து செய்கிற தர்மத்தை வந்து வெளியே சொல்லக்கூடாதுங்கிறது தான் அவர்கிட்ட உண்மையிலே கற்றுக்கிட்டது. நான் ஒரு சமயம் வந்து மதுரையில் வந்து புறப்பண்ணை வந்து ஒரு கல்யாணத்தை வந்து பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு உதவி பண்ணார். உதவி பண்ணி ரூபா கொடுத்தாரு. ரூபா கொடுக்குறப்ப என்ன சொன்னார்னா, அண்ணே நம்ம பேப்பரில் போடுவோமே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரே வார்த்தை, இந்த இவ்வளோ ரூபா கொடுக்குறதுனால அவன் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னா நீ சொல்கிறது கரெக்டு சொல்கிறாரு, நம்ம வந்து பேப்பரில் விளம்பரம் கொடுப்போம் அப்படின். எதுவும் அவங்க தேவையில்ல, 1% கூட நம்ம நிவர்த்தி பண்ணலை, இதை வந்து நம்ம வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அவங்க குடும்பத்துக்கே அதுதான். இன்றைக்கும் வந்து சிவாஜி பேரில் வந்து பல நல்ல காரியங்கள் சிவாஜி பிரபு சேரிட்டிஸ்னு சிவாஜி பிரபு அவங்க பிரபு அவர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் சிவாஜி காமராஜ் கல்வி அறக்கட்டளைன்னு வச்சு நாங்கள் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன வந்து தர்மம் செஞ்சதை வந்து அவர் செய்யாததுனால தான் இன்றைக்கும் அவர் இவ்வளோ பேரோடு இருக்காருங்கிறது என்னோடய கருப்பு. அதை நான் பின்பற்றணும்னு நினைக்கிறேன். பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா சிவாஜி போட போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி சோகமாக இருப்பார், அழுகிற மாதிரி மூஞ்சி இருக்கும். மித்த எம்ஜிஆர் படம் மித்த ஜெமினி கணேசன் படம் கூட பார்த்தீங்கன்னா வந்து போட்டால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். படத்தில் அந்த சீன் இல்லாட்டியுமே ரிச்சாக இருக்கும், ஸ்டைலாக இருக்கும். இது எப்படா நம்ம மாற்றுறது, இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் அதுக்காகவே வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து அந்த போஸ்டர் டிசைன் பண்ணுறது தொழில்நுட்பன்றது வந்து நான் படித்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பழைய படங்களுக்கு வந்து நான் டிசைன் பண்ணி தரேன். சிவாஜி படத்துக்கு மட்டும்தான் பண்ணுறேன். இந்த சமீபத்தில் ஒன்று சிவகாமி செல்வன், ராஜபாட்டரங்கதுரை இந்த மாதிரி படங்கள்லாம் நான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். பழைய படங்களுக்கு ரொம்ப படங்களுக்கு பண்ணி தரேன். அதேமாதிரி வலைத்தளங்கிறதுல ஆரம்பித்தது வந்து எனக்கு குருநாதர் ஒருத்தர் இருக்கார், ராகவேந்திரான்னு சொல்லிட்டு நடிகர் திலகம் சிவாஜி .com போட்டிருக்காரு, நடிகர் திலகம் .com. அதுக்கப்புறம் ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க கிரிஜானுங்கிறவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜி புகழ் பரப்பணும்ட்டு அவங்க கல்யாணமே பண்ணிக்கல, மேரேஜே இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட தந்தி டிவியில் அவங்க பேட்டி வந்துருந்துச்சு. இவங்க 2 பேரும் வலைத்தளம் ஆரம்பித்தாங்க. அதை பார்த்துட்டு சரி நம்ம ஏன் ஒன்று ஆரம்பிக்கக்கூடாது, அவங்களாம் எப்படின்னா வந்து அவங்க வந்து வெளியே கொடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. நான் வந்து இதுக்குன்னே நான் தனியாக படித்து நம்ம வந்து டெய்லி நம்மளே ஏன் அப்லோட் பண்ணக்கூடாதுங்கிறது இன்றைக்கி வரைக்கும் அண்ணன் இந்த செய்திகளை அன்றைக்கி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். www.sivajiganesan.in. ஒரு தடவை சிவகுமார்கிட்ட கேட்டோம்னாங்க, உறுதிமொழி ஷூட்டிங்கு தேக்கடி நடந்துச்சு, அப்போ புறப்பண்ணி அங்கே ஷூட்டிங்கில் இருக்காரு, அப்போ சிவகுமார் ஃப்ரீயாக இருந்தார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவர்கிட்ட கேட்டான், நீ சிவாஜி படத்துலேயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு படம் சொல்லுங்கன்னு. அப்படியே திரும்பி பார்த்து முறைச்சார், ஏன் ஒரு படத்தை எப்படியா சொல்ல முடியும், ஒரு 50 படம் கேள்வி சொல்கிறேன், ஆனால் ஒரு படம் சொல்லவே முடியாதுன்ட்டார். சார் நீ உங்களுக்கு பிடிச்ச படத்தை எத்தனை படம்னாலும் சொல்லுங்கன்னா, அவர் அந்த பாவரிசம் மட்டும்தான் சொன்னார், பாசமலர், பாவமணிப்பு, பார்த்தார் பசிதீரம், பந்தபாசம், இந்த மாதிரி பாவரிசையாக சொன்னார். அவர் அந்த பிளாக் நோய்டு படத்துலேருந்து தாண்டி வரலை. ஆனால் நம்ம வந்து அந்த வயசில் நான் கிடையாது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படமாக நம்ம சொல்லவே வாய்ப்பே கிடையாது. அமரகாவியம்னு ஒரு படம், ஆனால் வந்து அது வந்து சிவாஜி வந்து அதான் ரொம்ப பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது. என் வயசுக்கு அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். முதல் நாள் நைட்டே வந்து வரிசையில் போய் உட்காந்துருவோம். அதாவது சில படத்துக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா, முதல் நாள் வந்து நைட் ஷோ டிக்கெட் எடுத்துருவோம், 10 மணி ஷோக்கு டிக்கெட் எடுத்துருவோம், மறுநாள் காலையில் அந்த கூட்டத்தில் போகிறப்ப அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு கிழிச்சிட்டு உள்ளே போயிடுவோம்.
அது பார்க்க மாட்டாங்க. நம்பர் ஒரு 100 பேர் போய்கிட்டு இருக்கப்ப 10 பேர் தள்ளுவாங்க. அது இப்போ இன்னைக்கு இருக்கிறவங்களுக்குலாம் அது தெரியாது, அந்த ரகசியமே தெரியாது. ரொம்ப பேர் பண்ணுவோம், மொத்தமாக ஒரு 10 டிக்கெட் எடுத்துருவோம். எடுத்து போய் மறுநாள் காலையில் பிரித்து 6 டிக்கெட்டை கொடுத்து அந்த கூட்டத்தில் போகிறப்ப பிரித்து போயிடுவோம். அதேமாதிரி தலைமுறையெல்லாம் ஏறி நடந்திருக்கும். இப்போ சினிப்பிரியா தேட்டரில் நீதிபதினு ஒரு படம், அந்த படம் பார்த்தீங்கன்னா முத நாள் வந்து 2 வந்து இந்த போஸ்டர் அலங்காரமாக பண்ணுறோம் தேட்டரில். அந்த 2 பண்ணிட்டு அப்படியே தேட்டரில் படுத்துட்டோம், பெட்ஷீட் விரிச்சுட்டு கொண்டு போய் விரிச்சு படுத்துட்டோம். இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு கூட 100 கொடுத்தா டிக்கெட் வீட்டுக்கு வந்துடுது. அன்னைக்கு வந்து இதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் ஒரு கவுண்டர் கிட்ட போயிடுவோம், டிக்கெட் எடுக்க போகிறப்ப ஹவுஸ்ஃபுல்ட்டுருவாங்க. அப்போலாம் வந்து அந்த மாதிரி ஒரு சோகமான நிகழ்ச்சியை நம்ம சொல்லவே முடியாது, மனசு தாங்கவே தாங்காது. அது அழுதுலாம் இருக்கு. சரி, நான் வந்து நான் அந்த வலைத்தளம் ஆரம்பிச்சுன்னு எனக்கு அந்த வெறி ரொம்ப வந்துருச்சு. அதாவது எல்லாரும் பார்க்காத புகைப்படங்கள்லாம் நம்ம கொடுக்கணும், வைக்கணும், ஸ்டைலிஷான சிவாஜியை காமிக்கணும், தலைவர்களோட உள்ள சிவாஜியை காமிக்கணும், எல்லாரும் பார்க்கணுங்கிறப்ப எனக்கு அந்த ஆவல் ரொம்ப தூண்டிடுச்சு. இதில் சில நண்பர்கள் எனக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. சென்னையில் இருப்பாங்க, சொல்லுங்கள் நானே எனக்கு இந்த மாதிரி நீங்கள் போகிறப்ப எனக்கு இந்த மாதிரி போட்டாக இருந்தால் ஒன்றே வாங்கி கொடுக்கணே அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அவங்களும் ரிஸ்க் எடுத்து எனக்கு வாங்கி அனுப்புவாங்க. சிவாஜிக்காக வந்து சொந்த காலங்களில் சின்ன பிள்ளைகள பழச்சுனா இருக்கேன், வயசு வித்தியாசம் தெரியாது. சிவாஜியை திட்டினாங்கன்னா போடான்ட்டு ஓடி போயிருவேன். அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. பாசமாடுறது தான் சொல்லணும், அக்கா வந்து நல்லா பார்த்துக்கணும், கூட பிறந்தவங்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. வேற அவர் படம் எல்லா படமுமே ஒவ்வொரு படமுமே ஒரு இதுங்க. அவர் அறிவுரை சொல்ல வேணாம், ஒரு 10 படத்தை எடுத்து காமிச்சா போதும். வியட்நாம் வீடு, ஒரு குடும்பத்தில் வந்து தன்னோட அம்மா அப்பாவை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத அதை காமிக்கலாம். பாசமுறையில் வந்து சகோதரனை எப்படி வச்சுக்கணும், அதுமாதிரி உனக்காக நான் படம் எடுத்தீங்கன்னா நண்பன் எப்படி பழகணும். ஒவ்வொரு படமுமே ஒவ்வொரு வாழ்க்கை தத்துவம் தான் அவர் படம். அதாவது ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. முதல்ல சிங்கப்பூருக்கு வந்து ஒரு விழாவுக்கு போயிருந்தார். விழாவுக்கு போயிருக்கப்ப அந்த ஆடிட்டத்தில் இருக்கவங்களே எழுந்திரிச்சு கை தட்டவும் இவருக்கு வந்து ஒரு இதாகி நெஞ்சு வலி வந்து அங்கேயே மயங்கி விழுந்துட்டார். அந்த வீடியோலேயே இதுலேயே வந்து அந்த மயங்கி விழுந்ததை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த செய்தியும் கிடையாது. ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் மறைஞ்சிட்டாருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ நைட்டு ஃபுல்லாக நாங்கள் தூங்காமல் சிவாஜி வீட்டோட நெருங்கி தொடர்பு உள்ள மதுரையில் இருக்காங்க, அவங்ககிட்ட வீட்டில் போய் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா கேளுங்க அப்படிங்கிறத சொன்னோம். ஆனால் வந்து எங்களுக்கு அப்போ ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து தகவல் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஐயா ஒன்றும் இல்லை, நல்லா இதாக இருக்காருங்கிறவும் உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி மைக்கில் இந்த மாதிரி அப்போ ஃபுல்லாக மதுரையே குத்தளிப்பு. இன்னைக்கு இருக்க மாதிரிலாம் அன்றைக்கி வந்து வீடியோ டிவி சேனலோ கிடையாது. ஒரு தொலைபேசியே வந்து 10 ஒரு வீட்டில் தான் தொலைபேசி இருக்கும். அவங்க முடியாது, சிவாஜிக்கு தெரிஞ்சவங்கிட்ட இருக்கணும். அவங்ககிட்ட தேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆட்டோவில் மைக்கு கட்டி ஒவ்வொரு ஊர்லேயும் தமிழ்நாட்டில் மதுரை திருச்சி திண்டுக்கல் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயுமே வந்து ஒளிபுரைகளை வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். இந்த மாதிரி சிவாஜிக்கு ஒன்றும் ஆகலை, என்ன நல்லா இருக்காருன்னு. அதே மாதிரி ஜூலை 21 சாயந்தரம் ஒரு 7:30 இருக்கும், திடீர்னு செய்தி வருது இந்த மாதிரி இறந்துட்டாங்கிறாங்க. நான் நம்பலை. ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து உட்காந்தோம்னா சன் நியூஸில் தான் ஓடிச்சு, சன் நியூஸில் தான் ஓடிச்சு லாஸ்ட் நியூஸ் இந்த மாதிரி இறந்துட்டாங்க. என்ன செய்யறது என்னன்னே தெரியல. அப்போ வீடு வந்து அரசரையிலேருந்து கிட்டத்தட்ட பெரியார் பஸ்டாண்ட் வரைக்கும் ஓடுங்க. அப்போ ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நண்பர்கள்ட்ட தகவல் பரிமாறவும் முடியாது. 2001 என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அழுகையும் கட்டுப்படுத்த முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. இறங்கி திட்டத்துடன் பெரியார் வரைக்கும் ஓடுனே, திருப்பி அங்கேருந்து ஓடி வந்து ஒரு பப்ளிக் பூத்தில் போய் நண்பர்கள்ட்ட கேட்குறப்ப ஆமாம் உண்மையிலேயே நடந்துச்சு அப்படின்னாங்க. பார்த்தீங்கன்னா உடனே கிளம்பி அது வந்து இந்த மறக்க முடியாத அனுபவங்கிறது வந்து, அதாவது காமராஜர் இறந்தப்போ சரியான கூட்டம் நாங்கள், எம்ஜிஆர் இறந்தப்போ கூட்டம் நாங்கள், காமராஜர் இறந்தப்போ இந்த கூட்டத்தை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கும் நேரடி ஒளிபரப்பு பண்ணுறதுக்கும் யாருமே கிடையாது, யாருமே பார்க்க முடியாது. அன்னைக்கு சூழ்நிலையில் எல்லாருமே கேட்டுக்கலாம். எம்ஜிஆர் அப்போ கூட்டம் இருந்துச்சுன்னா அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது கிடையாது, பொதிகையில் மட்டும் நேரடி ஒளிபரப்பு பண்ணாங்க, அதுவும் கேப்போட்டு பண்ணாங்க. ஆனால் சிவாஜி வந்து இறந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சேனலும் ஒளிபரப்புனாங்க, ஒரு 10-12 சேனலில் வந்து நேரடி ஒளிபரப்பு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பயங்கரமான கூட்டம், ஒரு 3 இது பண்ணியிருந்தாங்க. 3 வந்து வருஷம் குறையவே இல்லை, கடைசி வரைக்கும் குறையவே இல்லை. அப்படி ஒரு கூட்டத்தை வந்து இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு அமைச்சர் கிடையாது, ஒரு முதலமைச்சர் கிடையாது, எந்த ஒரு அரசு பதவியும் கிடையாது. ஆனால் அரசு மரியாதையோடு ஆரம்பித்தார். அது வந்து வேற யாருக்கும் இனிமேலும் அந்த மாதிரி வராதுன்னு நினைக்கிறேன்.
வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த பிரச்சனைக்கு ஆரம்பிச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செய்தியும் உடனுக்குடன் போகுது. எனக்கு தனியாக அந்த மெயிலுக்கு அனுப்பிடுவாங்க, இந்த ஊரில் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு, இந்த ஊரில் நல்லதுனாலும் சரி இல்லை சில பேர் வந்து இறந்து போனாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தகவல் தெரிவிக்கணும். சிலங்கிறப்ப ஒரு ரசிகர்களோட எல்லாத்துக்குமே ஒரு பாடமாக இருந்து நான் இதை பயன்படுத்தேன்.